வணக்கம் காய்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் எல்லோருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க காய்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி இனி வரும் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோவில் ஜிமெயில் பாஸ்வேர்டை, ஆண்ட்ராய்டு டிவைஸ் ரெக்கவரி இமெயில் அண்டு ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் மூலமாக எப்படி ரீசெட் பண்ணுறதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை டூ ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் மூலமாக எப்படி சேஃபாக வச்சுக்கிறது பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு டிவைஸ் வழியாக எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜிமெயிலோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். இப்போது இந்த மெயில் ஐடியோட கனெக்ட் ஆகிருக்கிற ஆண்ட்ராய்டு டிவைஸுக்கு ஒரு எஸ்ஆர்னோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று போகும், பக்கத்தில் வர ஸ்க்ரீன் மாதிரி. அதில் எஸ்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கான கிரியேட் பாஸ்வேர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் பாஸ்வேர்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணால் உங்கள் மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டை ரீசெட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெக்கவரி இமெயில் வழியாக பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் நீங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது ரெக்கவரி இமெயில் கொடுத்துருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஜிமெயில் லாகின் பேஜை அடுத்து பாஸ்வேர்டு பேஜில் ட்ரை ஆன தடவை ஆப்ஷனை சூஸ் பண்ணால் ரெக்கவரி இமெயிலுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே புது பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி உங்கள் மெயில் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் மொபைல் வழியாக பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். ஜிமெயிலோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி மெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்தா பாஸ்வேர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணால் கிரியேட் பாஸ்வேர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் மெயில் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம். அடுத்து ரெஜிஸ்டர் மொபைல் அப்புறம் ரெக்கவரி மெயில் இல்லாமல் பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். உங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸில் பாஸ்வேர்டு மறந்து போன மெயில் ஐடி சைன்இன் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். உங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸில் ஓப்பன் ஆகிருக்கிற மெயில் பேஜோட ரைட் சைடு டாப் கார்னரில் மெயில் ஐடியோட ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மெயில் அக்கௌண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அதில் பர்சனல் இன்போவை சூஸ் பண்ணால் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பாஸ்வேர்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நமக்கு பாஸ்வேர்டு தெரியாதனால ட்ரை ஆனதர் வே ஆப்ஷனை சூஸ் பண்ணால் கிரியேட் பாஸ்வேர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே புது பாஸ்வேர்டை டைப் பண்ணி சேவ் பண்ணுறது மூலம் உங்கள் மெயில் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான விஷயம், டூ ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன். நம்மளோட மெயில் அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் அடுத்தவங்க நமக்கு தெரியாமல் நம்ம மெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறத தவிர்க்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூ ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷனாக என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னங்கிட்ட நம்ம ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து மெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணுறோம். இப்போ லாகின் பண்ண உடனே அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மறுபடியும் ஜிமெயிலில் வந்து வெரிஃபை பண்ணால் தான் உங்கள் மெயில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். கூகுளோட மெயின் பேஜில் ரைட் சைடு டாப் கார்னரில் அக்கௌண்ட்டோட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வரும், அதில் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அதன் பிறகு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜில் கெட் ஸ்டார்டடுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணி இப்போ நீங்கள் எந்த மெயில் ஐடியில் இருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும்,
அதை சூஸ் பண்ணிங்கன்னா அதில் டெக்ஸ்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுங்க. அடுத்த ஸ்க்ரீனில் நீங்கள் கையில் என்ன ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோனோட நம்பரை என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை டைப் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை ஆனதுக்கு பிறகு அடுத்த பேஜில் டேர்ன் ஆன்ங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போது டூ ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. இதன் மூலமாக வந்து உங்களோட நாலேஜ் இல்லாமல் வேறு யாரும் உங்கள் மெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.